ஜெயலலிதா, சிவாஜி கணேசன், ரஜினிகாந்த், கமல்ஹாசன் உள்ளிட்ட மாபெரும் நட்சத்திரங்களுடன் கலைப்பணியாற்றிய தயாரிப்பாளரும் இயக்குநருமான முக்தா சீனிவாசன் காலமானார். முதல் படத்திலேயே தேசிய விருது பெற்று திரைத்துறையில் கோலோச்சிய முக்தா சீனிவாசனின் திரைப்பயணம் பல்வேறு சுவாரஸ்யங்களை கொண்டது. தஞ்சை மாவட்டம் மாளாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த முக்தா சீனிவாசன் இயக்கிய முதல் திரைப்படம் முதலாளி. 1957 வெளிவந்த இந்த திரைப்படம் தேசிய விருதை பெற்று அவருக்கு புகழ் தேடி தந்தது. சகோதரர் முக்தா வி ராமசாமியுடன் இணைந்து முக்தா பிலிம்ஸ் நிறுவனத்தை தொடங்கி 41 திரைப்படங்களை தயாரித்துள்ளார். 61 திரைப்படங்களை இயக்கியுள்ளார். சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன் ஆகியோரை வைத்து பல ஹிட் படங்களை கொடுத்துள்ளார். ஜெயலலிதாவின் 100வது திரைப்படமான சூரியகாந்தியை இயக்கியுள்ளார். அந்த திரைப்படத்தின் 100வது நாள் விழாவில் தந்தை பெரியார் கலந்து கொண்டது அப்போதைக்கு மிகப்பெரிய பரபரப்பு செய்தி. அதேபோல் கவியரசன் கண்ணதாசனின் புகழ்பெற்ற பாடலான பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது என்ற பாடலை வெளிக்கொணர்ந்த இயக்குனர் என்கிற வகையிலும் பாராட்டுக்குரியவர். இவர் தயாரித்து இயக்கிய தாமரைக்குளம் திரைப்படத்தில்தான் நகைச்சுவை திலகம் நாகேஷ் தமிழ் திரையுலகத்திற்கு அறிமுகமானார். ரஜினியின் பொல்லாதவன், சிவப்பு சூரியன் திரைப்படங்களை தயாரித்து இயக்கியவரும் இவர்தான். கமல்ஹாசன் நடித்த நாயகன் திரைப்படத்தை தயாரித்ததும் இவருடைய முக்தா பிலிம்ஸ் நிறுவனம்தான். 1979 ஆண்டு அப்போதைய முதல்வர் எம்ஜிஆரின் வழிகாட்டுதலில் இவருடைய தலைமையில்தான் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் முதல் முறையாக உருவாக்கப்பட்டது. சிறந்த எழுத்தாளராக வலம் வந்த முக்தா சீனிவாசன் சுமார் 350 சிறுகதைகள் மற்றும் 3 நாவல்களை எழுதியிருக்கிறார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் பொன்மனச்செல்வன்.